Hello everybody. Welcome. I am Yamini Srikrishnan. I am a tour operator concentrating more on foreigners who come to India, be it for any purpose. அது தவிர பல கம்பெனிகளுக்கும் நாங்கள் டூரிசம் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மயூர் டிராவல் கார்பரேஷன் என்னுடைய கன்சர்ன். இப்போ பேசிக்காக நான் விரும்பி சொல்ல வந்திருக்கிறது, பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்கிறோம், வீட்டின் கண் உயிர்னு சொல்கிறோம். நம்ம தான் நம்மளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷமாவது ஒரு வாரத்தில் நம்மளை நாமளே எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை பற்றி கொஞ்சமாவது நினைக்கிறதுக்கு செலவழிக்கணும். முக்கியமாக எதை பற்றி சொல்கிறேன்னா, பிரெஸ்ட் கேன்சர் பகிரங்கமாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப 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 அதிகமான டிடெக்ஷன், அதாவது பல பேருக்கு தமிழ்நாட்டில் அதிக லெவலில் வந்துட்டுருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறோம், 30 வயசுலேருந்தே 25 வயசுலேருந்தே உங்களை நீங்களே எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்கு, அது எப்படி பண்ணிக்கணுங்கிறதுக்கான பேம்ப்ளெட்ஸும் இல்லை டாக்டர்ஸை நீங்கள் ஜென்ரலாக எதுக்காவது மீட் பண்ணும்போதும் கற்றுக்கிட்டால் தப்பே இல்லை. இதில் வெக்கப்படுறதுக்கோ இல்லை ரகசியமாக வச்சுக்கிறதுக்கோ ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இது பெண்களுக்கு மாத்திரமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அது தவிர குழந்தை பெற்றிருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்மளால் நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக செஞ்சு நிறைவேற்றினா 99.99% பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பான வாய்ப்பு கிடையாது. கண்ணாப்பின்னு பீரியட்ஸ் தள்ளி போடுறதுக்கோ நிறுத்துறதுக்கோ மாத்திரைகள் தேவையில்லாமல் உட்கொள்ளாதீங்க. அதே சமயம் ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு மாத்திரைகளாக உட்கொண்டு மருத்துவருடைய அட்வைஸ் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. இதெல்லாம் கூட நம்மளுடைய பிரெஸ்ட் ஆர் யூட்ரஸ் கேன்சருக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது. நம்மளை நாமளே செக் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். முன்கூட்டி நம்ம உஷாராக இருந்தோம்னா, அது மட்டும் இல்லை நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கும், நம்ம யாரை பார்க்குறோமோ பெண்கள் எந்த வயசுப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம அதை ஷேர் பண்ணி, நீ பண்ணிக்கிறியான்னு இப்போல்லாம் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிற மாதிரி நீ உன்னை கரெக்டாக செக் பண்ணிக்கிறியானோ அப்படின்னு கேட்டுக்கிறது கூட ஒரு நல்ல விஷயமாக தான் தோன்றது. அப்படி தெரியாதவங்களுக்கு அதை பற்றி நம்மளை சொல்ல முடியும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாங்களும் செய்துக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதையே நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் செஞ்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு சொல்லலை, இதை பெருமையாக சொல்கிறோம். பல 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 பேர் பல விதமான பொசிஷன்ஸில் டிடெக்ட் ஆகி திடீர்னு ஆரம்பிக்கிறதுனால, புதுசாக வந்திருக்கிற பிரஸ்ட் கேன்சராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முத்தி போன நிலையாக இருந்தாலும் சரி, 100% கியூர் இருக்கிற பிரச்சனை இது. ஸோ முன்கூட்டியே டிடெக்ட் பண்ணோம்னா நம்மளும் கஷ்டப்பட வேண்டாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்களும் நம்ம தவிக்கும் போது அந்த கஷ்டத்தை பார்க்க வேண்டாம். அதிகமான மருத்துவ செலவுலேருந்தும் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம். அது தவிர கஷ்டப்படுற பெண்களுக்கு கூட உதவிக்கரம் நீட்டுறதுக்கு பல பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. சென்னை டர்ன்ஸ் பிங்க் மூலமாக இதை உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாருமே பிரெஸ்ட் கேன்சர் எராடிகேட் பண்ண அளவுக்கு நம்ம விமன் தான் இதை கொண்டு போனோம். ஆண்களும் இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களை, நீங்கள் கரெக்டாக டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத என்கொயர் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆண்களுக்கும் அது சேஃப்டி. ஏன்னா அவங்க பர்ஸை அவங்க காப்பாற்றிக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தர் படுத்த படிக்க இல்லாமல் பார்க்கலாம், பல இடங்களுக்கு அது பரவாமல் தடுக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். கண்டிப்பாக 1.5 மணி நேரம் நார்மல் வாக்கிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம யாருமே அதுக்கு எந்த இந்துவா முஸ்லிமா இல்லை கிறிஸ்டியனான்னு நான் கேட்கலை. தயவு செஞ்சு சோப்பு கர்ணத்தை கரெக்டாக ஒரு நாளைக்கு காலையில் 18 முறை சாயங்காலம் 18 முறை போடுறதுனாலேயே பாதி ரிலீவ் ஆகிடலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் எனி ப்ராப்ளம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எராட்டிக் ஃபுட் ஹேபிட்ஸ், கண்ணாப்பின்னான ஃபுட்டை சாப்பிட்றது, கண்ணாப்பின்னான்ற டைமில் சாப்பிட்றது, கண்ணாப்பின்னா குவான்டிட்டி சாப்பிட்றது, இது மூணுமே எராட்டிக் ஃபுட்டோடதுல வந்து இதை கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே வெற்றி காணலாம். முக்கியமாக பெண்கள் பிரஸ்ட் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர்லேருந்து தப்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பல பேர்கிட்டையும் நீங்களும் சொல்லி
காலேஜ் கேர்ள்ஸோ இல்லை ஒர்க்கிங் விமனோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளாலையும் நாலு பேருக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.